அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. வாரிசு அரசியல வைகோ அவர்கள் வந்து ஆதரிக்க கூட செய்திருக்கிறார். 8 குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் எங்கள் இளவரசரை அழைத்து வருவோம். வாரிசு அரசியல் என்று எங்களை சொல்வதற்கு எவனுக்கடா அருகதை இருக்குன்னு கேட்டாப்ல. மதிமுக பழச்சிக்கிட்டு மதிமுக வெற்றி பெறான் இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து வெற்றி பெறான் இருக்கக்கூடிய அளவுக்கு துறை வைகோவோட இந்த நியமனம் மதிமுகவுக்கு பெரிய பிளஸ். வாரிசு அரசியலை எதிர்த்தவர் வரலாறு பாருங்க, அவருடைய மகனையே இப்போ வந்து பதவிக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறது. கேட்டா அதற்கு வந்து நான் தேர்தல் மூலமா தான் நான் வந்து அவரை நியமனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்றது வந்து ஒரு சப்பக்கட்டு அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க சிலர். திமுகவை வைகோ கேப்சர் பண்ணதுக்கு எல்டிடி இது பண்றாங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து கொடுத்துட்டாங்க. நான் டேட்டாவை தாங்க சொல்கிறேன், நீங்கள் ஏதோ எம்ஜிஆர் தான் தமிழகம் கருணாநிதி ஒன்றும் இல்லைன்னு நாலு பேர் சும்மா எவனும் எழுத்து கேட்க மாட்டான்னு பொய்யா பொய்யா புழுகு மூட்டையாக அடுக்கி விட்டுட்டு இருந்தா அதை எழுத்து கேட்டால் இப்போ உங்களுக்கெல்லாம் குத்துது குடையுது. நான் வந்து திரு வைகோ திராவிட இயக்கம் பெரியார் கொள்கை அண்ணான்னு பேசக்கூடியவர், ஆனால் இவர் வந்து எனக்கு பெரியாரும் ஒன்று தான் பெருமாளும் ஒன்று தான் அப்படின்னுலாம் சொல்கிறாரு. வாரிசு அரசியல்ங்கிறது மக்கள் ஏத்துக்கிட்டாதான். எம்ஜிஆரோட மனைவியான ஜானகி அம்மையார ஏத்துக்கல, லட்சுமி சிவபாரதியை ஏத்துக்கல, உடன்கட்டை ஏறலாம் என்று இருந்த ஜெயலலிதாவை ஏத்துக்கிட்டாங்க. தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். கொடிபறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களோடு இணைவதில் மிக்க மகிழ்ச்சி. பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்கின்ற வாருங்கள், அவரிடமே கேட்போம். வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார். வணக்கம் மாதேஷ். நேற்றுக்கு ஒரு வாரிசு அரசியல் மீண்டும் வர இருக்கிறதா அப்படின்ற ஒரு பரபரப்பு தான் பெரிய அளவுக்கு இருந்தது. மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் திரு வைகோவினுடைய மகன் துரை வையாபுரி, அவர் வந்து துரை வைகோன்னே தன்னுடைய பெயரை அவரே அனௌன்ஸ் பண்ணாரு, அதை நாம பார்த்தோம். அவனுடைய தொண்டர்களும் அப்படிதான் துரை வைகோன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க, போஸ்டர்கள் அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நேற்றைக்கு அவருக்கு பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது மதிமுகவில். 1993 வாரிசு அரசியலை எதிர்த்து கட்சியை உடைத்து செங்குத்தா பிளந்ததாகலாம் வரலாறு இருக்குது. அப்படிலாம் இருந்த திரு வைகோ அவர்கள் துரை வைகோ அவருக்கு வந்து பதவி மதிமுகவில் கொடுத்துருக்கிறத நீங்க எப்படி பார்க்குறீங்க? இதை ஒரு வாரிசு அரசியலாக பார்க்க முடியுமா? அந்த பதவி கொடுத்தது சரின்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இன்னைக்கு பதவி கொடுத்துருக்கிறது மதிமுகவுக்கு நல்ல முடிவு, மதிமுகவுக்கு ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு. மதிமுக பிழைச்சிக்கிட்டு மதிமுக வெற்றி பெறான்னு இருக்கக்கூடியவங்க தொடர்ந்து வெற்றி பெறான் இருக்கக்கூடிய அளவுக்கு துறை வைகோவோட இந்த நியமனம் மதிமுகவுக்கு பெரிய பிளஸ். அந்த கட்சி முழுமையாக ஏற்றுக்கணும், அந்த கட்சிக்கு இது நன்மை. அந்த கட்சி இது இல்லைன்னா அந்த கட்சி சிதறி போயிருக்கும். அதை தடுத்து இன்னைக்கு வைகோ ஒரு நல்ல முடிவு எடுத்திருக்கிறாரு, துறை வைகோவுக்கு பதவி கொடுத்தது. இதை நான் ஒரு 1.5 வருஷத்துக்கு முன்னாடியே என் நண்பர்கள் எல்லாத்துக்கிட்டையுமே சொல்லியிருக்கிறேன், வைகோ என்ன தப்பு பண்ணிடக்கூடாது, துறை வைகோவை கொண்டு வந்தால் தான் அந்த கட்சி நிற்கும். அதில் அந்த கட்சி கண்டிப்பாக 100% நிற்காது. இன்றைக்குள்ள இந்த பலத்தோடு அவங்க வெற்றி பெறா நிற்கணும்னா 2019 கிடச்ச அந்த வெற்றியை தக்க வச்சு அரசியல் அரங்கத்தில் கொண்டு போகணும்னா அது துறை வைகோவால் மட்டும்தான். விமர்சனம் வாரிசு அரசியலாக வந்துருச்சே சார். வாரிசு அரசியலை எதிர்த்தவர் வரலாறு பாருங்க, அவருடைய மகனையே இப்போ வந்து பதவிக்கு கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கிறது. கேட்டால் அதற்கு வந்து நான் தேர்தல் மூலமாக தான் நான் வந்து அவரை நியமனம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு எல்லாம் சொல்றது வந்து ஒரு சப்பக்கட்டு அப்படின்ற வார்த்தையெல்லாம் பயன்படுத்துறாங்க சிலர். இது முழுக்க அந்த கட்சி முழுமையாக ஏற்றுக்கிட்ட ஒரு விஷயம். இதனால இந்த கட்சியில் யாரும் எதிர்ப்பு இல்லை, கட்சிக்குள்ளே பிளவும் இல்லை, ஒன்றும் இல்லை. அந்த கட்சி நிலைக்கணும் நீடிக்கணும்னு நினைக்கிறவங்கலாம் அதை மனதார உளமாற அதை ஏற்றுக்கிடுறாங்க, அதுதான் சரியாக இருக்குன்னு. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நான் பல கருத்துக்களை நான் சொல்லியிருக்கிறேன். அந்த இடத்துல அண்ணன் ப்ரூடண்டாக எமோஷனலாக செய்து பல தவறுகளை செய்த திரு வைகோ அவர்கள் இந்த இடத்துல ப்ரூடண்டாக கரெக்டாக பண்ணிட்டாருங்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி தான். முன்பு உள்ளபடியே எனக்கு மகிழ்ச்சி தான். எமோஷனலாக அவர் என்கிட்ட கூட பல இடங்களில் முரண்பட்டதும் உண்டு. அவரோட வருத்தம் நியாயமானதாக இருக்கலாம், பட் அவருக்கு நல்லது நடக்குன்னு தான் நான் செயல்பட்டேங்கிறத இந்த இடத்துல மீண்டும் நான் பதிவு பண்ணுறேன். குறிப்பாக வாரிசு அரசியல வைகோ அவர்கள் வந்து ஆதரிக்க கூட செய்திருக்கிறார். வாரிசு அரசியலை ஆதரித்தாரா வைகோ? ஆமாம், நான் சொல்கிறேன். நானே அன்னைக்கு வந்து அதை ஸ்டேட்மெண்ட்டாக கூட கொடுத்துருக்குறேன். முக ஸ்டாலினை வாரிசு அரசுன்னு சொல்வதற்கு வைகோவுக்கும் எல் கணேசனுக்கும் அருகதை கிடையாதுன்னு என் ஸ்டேட்மெண்ட்டு தினமலர் நாளிதழில் வந்திருந்து பாமக துணைத் தலைவராக அரசியல் பணிக்குழு உறுப்பினராக அந்த அறிக்கையை கொடுத்துருந்தேன். அந்த அறிக்கை சாராம்சம் என்னென்னா, 8 குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் எங்கள் இளவரசரை அழைத்து வருவோம்,
வாரிசு அரசியல் என்று எங்களை சொல்வதற்கு எவனுக்கடா அருகதை இருக்கு நீ கேட்டாப்ல. அன்னைக்கு காங்கிரசுக்கும் திமுகவுக்கும் பெரிய மோதல் இருந்த காலகட்டம். வைகோவே ஸ்டாலினுக்கு ஆதரவா வாரிசு அரசியலை பத்தி பேசியிருக்காரு. பேசியிருக்கிறாரு, ஏன் அறிக்கையில ஆனா எதிர்த்தாரு பின்னால. வரேன், இதை சொல்றேன். எங்களை வழி நடத்த இளைய தலைவரே வருக வருகன்னு எல் கணேசன் அண்ணா மதிமுகவின் அபைத்தலைவராக இருந்தவர். அப்போ நான் சொல்லியிருந்த வாரிசு அரசியலை பற்றி பேச வைகோவுக்கு அருகதை கிடையாதுன்னு அப்போவே நான் என்னோட அறிக்கையில் இந்த ரெண்டு விஷயத்தையும் சுட்டி காட்டி மு க ஸ்டாலினுக்கு ஆதரவாக நாங்கள் அன்னைக்கு பாமக கூட்டணி கிடையாது, அப்புறம் மூப்பனார் தான் கால சூழ்நிலை அங்கேயும் கூட்டணியில் வந்து சேர்ந்தார், ஒரே அணியில் இருந்ததுனால அந்த அறிக்கையை கொடுத்து நாம் மு க ஸ்டாலினுக்கு ஆதரவாட்டு அந்த டைமில் நாங்கள் இருந்தோம். ஆனால் வைகோ அவர்கள் வந்து அந்த விஷயத்தை சொன்ன காலகட்டம் என்னென்னா டி ராஜேந்தர் பயங்கரமாக ஷைன் பண்ணிக்கிட்டு இருந்த காலம். டி ராஜேந்தர் எம்ஜிஆரை நேருக்கு நேர் எழுத்தார். தஞ்சாவூரில் எனக்கும் கருணாநிதிக்கும் போட்டின்னு சொல்லும்போது தம்பி பாலவேதாயத்துக்கும் சத்தியசீலனுக்கும் போட்டி, இவர் சும்மா எனக்கும் கலைஞருக்கும் போட்டின்னு சொல்லி அவர் அந்த எதிர்ப்பு வாக்குகள் எல்லாம் வாங்கிறதுக்குள்ள ஒரு சில வேலைகள் பண்ணுறாரு, அது தவறு. மயிலாடுதுறை என்னோட சொந்த மண்ணு, இங்கே எம்ஜிஆருக்கும் எனக்கு தான் போட்டி, எம்ஜிஆர் அங்கே தோக்கடிச்சு காட்டுவோம்னு சொல்லி எம்ஜிஆர் கேண்டிடேட்டு தம்பி பாலவேதாலும் மயிலாடுதுறையில் தோத்தார். வரலாறு இந்த வரலாறுலாம் ரஞ்சேந்தர் அப்படி பிரச்சாரம் பண்ணார். அதாவது எனக்கும் எம்ஜிஆருக்கும் போட்டி, கலைஞருடைய ரெண்டாவது இடத்துல இருந்தார். எஸ் குரோட் புல்லராக கலைஞருக்கு அடுத்த குரோட் புல்லர் டி ராஜேந்தர் தான். தினகரன் பத்திரிகையில் கலைஞர் ஸ்பீச்சுக்கு அடுத்தபடியாக டிஆர்கே ஸ்பீச் தான் பெரிய பெரிய அளவில் பக்கம் பக்கமாக சவால் விட்டு எம்ஜிஆர் கிட்ட பேசுவாங்க. என் ஃப்ரெண்டு ஜின்னா மோகன் இவங்களுக்கு எல்லாமே டிஆர் பேச்சு வந்தாலே ரொம்ப ரசித்து அதை படிப்பாங்க, டிஆருக்கு ஆதரவாக அனுப்பாங்க, படத்தெல்லாம் ரெண்டு மூணு தடவை போய் பார்த்துருவாங்க. அந்த அளவுக்கு டி ராஜேந்தர் வந்து தொண்டர்கள் மத்தியில் நம்பர் டூ ஆட்டு அன்னைக்கு இருந்தார். அந்த காலகட்டத்தில் இவர் ஒவ்வொரு காலகட்டம் தானே, அந்த காலகட்டத்தில் வைகோவும் இலகணேசன் வந்து மு க ஸ்டாலின் அவர்களுக்கு ஆதரவாட்டான பேச்சுக்களை பலதும் பேசியிருக்காங்க. அதுக்கு பிறகு ஈழப் பிரச்சனை, அஜித் மத்தையா, பிரபாகரன் இவங்கள்ட்ட உள்ள நெருக்கம், உயிரை பயணம் வச்சு ஸ்ரீலங்கா போயிட்டு தமிழீழம் போயிட்டு வந்தது, இதெல்லாம் வந்து பேச்சு திறமை உழைப்பு இதெல்லாம் வந்து திமுக தொண்டர்கள் மத்தியில் ராஜேந்தர் வெளியேறின பிறகு வைகோக்கு இமேஜியை பெருசாக உருவாக்கிட்டு ராஜேந்தர் வர்சஸ் ஸ்டாலின் இருந்தது, வைகோ வர்சஸ் ஸ்டாலின்ங்கிற அடுத்த கட்டம் அதில் வந்துட்டு. நான் ஸ்டாலினை வந்து எண்டூரன்ஸ் இசே வர்ஜியூன் பொலிட்டிக்ஸ் படி எண்டூரன்ஸ் வந்து ஸ்டாலின் சாதிச்சிருக்காரு, அந்த சாதனையை நம்ம ஒத்துக்கிறோம். பட் வரலாற்றை சொல்லும்போது எல்லா விஷயத்தையும் புட்டு புட்டு அப்பட்டமாக தான் சொல்ல வேண்டியிருக்கும். அந்த வகையில் நான் அந்த வரலாற்றை சொல்லிட்டு இருக்கிறேன். அந்த காலகட்டத்தில் திமுக கழக தலைவர் கலைஞர் கருணாநிதிக்கு எதிர்காலம் இல்லை, தப்பித்தவறி எதிர்காலம் வந்தால் நம்மளை வாழ விட மாட்டாருன்னு செஞ்சி ராமச்சந்திரன், மதுராந்தகம் ஆறுமுகம், பொன்முத்து ராமலிங்கம், மீனாட்சி சுந்தரம், கணேசமூர்த்தின்னு நிறைய பேர் வந்து அந்த மாவட்ட செயலாளர் எலெக்ஷனில் பிரச்சனைகளை சந்தித்தவங்க. மாவட்டத்தை பிரித்து இவர் பொன்முடி ஒரு மாவட்ட செயலாளர், இந்த மாதிரி மாவட்டங்களை பிரிப்பு புது மாவட்ட செயலாளர்களை இது பண்ணுறது, அதில் பாதிக்கப்பட்டவங்கள்லாம் வந்து திமுக தோல்வியில் இருக்கக்கூடிய திமுக எதிர்காலம் இல்லை, தப்பித்தவர் எதிர்காலம் வந்தாலும் திமுக தலைவர் நம்மளை என்டர்டெயின் பண்ண மாட்டாங்கன்னு நினச்சவங்கள்லாம் வைகோவை ஒரு ஃபிகர் கட்டாட்டு அல்லது ஒரு மையப்புள்ளியாட்டு அல்லது ஒரு மக்களை ஈர்க்கக்கூடிய சக்தி உள்ளவராட்டு ஒன்றிணைந்தாங்க. கட்சிக்குள்ள ஒரு குரூப்பாக வந்தது. அப்போ பொதுச் செயலாளர் போஸ்ட்டுக்கு வைகோவை போட்டியிடுவாருங்கிற ஒரு சூழல் வந்தது. அப்படின்னா தலைவர் திமுக தலைவர் ஐயா கருணாநிதி, பொதுச் செயலாளர் வைகோங்கிற நிலைமை வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் வரக்கூடிய சூழல் வந்தது. அந்த காலகட்டத்தில் திமுகவுக்குள்ளே வைகோவை காலி பண்ணுறதுக்கு வைகோ திமுக கைப்பற்றக்கூடாதுன்னு சுப்பிரமணிய சாமி ஒரு கொலைப்பழி லெட்டரை இது பண்ணி அது பிரச்சனையாகி மதிமுக புதிய கட்சியாக உருவாச்சு, திமுகவுக்குள்ள ஒரு பிளவு ஏற்பட்டுச்சு. எம்ஜிஆருக்கு பிளவுல கூட பெரிய சுப்பிரமணிய சாமி தான் ஏற்பாடு பண்ணதா அந்த கடிதத்தை? சுப்பிரமணிய சாமி கலைஞருக்கு அனுப்பிட்டாரா? எஸ், அதாவது வைகோ வந்து உங்களை கொலை செய்ய திட்டமிட்டாங்க. வைகோ அதாவது கலைஞர் கருணாநிதியை கொலை பண்ணிட்டு திமுகவை வைகோ கேப்சர் பண்ணதுக்கு எல்டிடி இது பண்ணுறாங்கிற மாதிரி ஒரு தோற்றத்தை வந்து கொடுத்துட்டாங்க சுப்பிரமணிய சாமி ஸ்டேட்மெண்ட். அந்த தரப்பு சுப்பிரமணிய சாமி தான், அவர் தான் அவருக்கு நோக்கம் கருணாநிதியும் வைகோவும் பிரிக்கணுங்கிறது தான் அவருக்கு நோக்கம். அதை நம்பிட்டார் கலைஞர் அவர்கள். அந்த பிரச்சனையும் உள்ளுக்குள்ள பலதும் வந்து இருக்கும்போது வந்து அது பெரிய பூதகரமாக உருவெடுத்து அவர் பிளவை கொண்டு உருவாக்கிட்டு. சரி, அந்த பிளவில் வந்து நான் சொன்னேன் இல்லையா இப்படிப்பட்ட தன்மையில் சார் அச்சத்தின் அடிப்படையில் கலைஞர் வைகோவை நீக்கினாரா, இல்லை வந்து அந்த இடத்துல வைகோ சொல்ற ஸ்டேட்மெண்ட் அன்னைக்கு வாரிசு அரசியல் ஸ்டாலினுடைய இடம் என்னால் பறிபோயிடும் நினைச்சுதான் அவர் என்ன? அதை தாண்டி திமுக தலைவர் கருணாநிதிக்கே போட்டிங்க அடுத்த ஸ்டேஜுக்கு டக்குன்னு கண்ணிமைக்கு நேரத்தில் வைகோ வளர்ந்துட்டார். ஓ, அதுதான் மேட்ரு. ஸ்டாலினுக்கு போட்டிங்கன்னா அழகிரியோ யாரோ பேலன்ஸ் பண்ணிட்டு அவர் விளையாடிக்கிட்டே இருப்பார். திமுக தலைவர் அவர் கொஞ்சம் நாசுக்கா அடி சிரிச்சு சிரிச்சு ஜாலியாக விளையாடிட்டு இருப்பார், அது அவருக்கு கை வந்த கலை. இது வந்து
அடுத்த கட்டம் திமுக தலைவர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் தலைவர், அண்ணன் வைகோ அவர்கள் பொதுச் செயலாளருங்கிற ரேஞ்சுக்கு போயிடும். அன்பழகனுக்கு இடத்துக்கு இவர் கண்டஸ்ட் பண்ணி உட்கார்ந்துருவாருங்கிற, அபிஷியலாக உட்கார்ந்துருவாருங்கிற அந்த ஒரு பொசிஷனுக்கு கட்சிக்குள்ளே வந்து மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் ஆதரவெல்லாம் போயிட்டு, எம்ஜிஆருக்கு கட்சிக்குள்ளே ஆதரவு கிடையாது. எம்ஜிஆர் வந்து திமுகவுக்கு எதிர்ப்பு ஓட்டுகளை, திமுகவுக்கு நெகட்டிவாக வந்த ஓட்டுகளை 62 மேலே வந்த ஓட்டுகளை அறுவடை பண்ணி எம்ஜிஆர் 30%, கருணாநிதி 24.8, 30.3. நான் டேட்டாவை தாங்க சொல்கிறேன். நீங்கள் ஏதோ எம்ஜிஆர் தான் தமிழகம், கருணாநிதி ஒன்றும் இல்லைன்னு நாலு பேர் சும்மா எவனும் எழுத்து கேட்க மாட்டான்னு பொய்யா பொய்யா பொழுது மூட்டையாக அடுக்கி விட்டுட்டு இருந்தா அதை எழுத்து கேட்டால் இப்போ உங்களுக்கெல்லாம் குத்துது குடையுது. நான் வந்து நியாயத்துக்கு எதுவாக அதை நான் சொல்கிறேன், அதில் யார் என்னன்னு தேவதாட்சியம் இல்லை. ராஜாஜி ஆதரவாளருக்கு கூட பசுமன் முத்துராமலி தேவர் ஐயா போயிடுவார்னு தான் அவர் மேலே வழக்கு போட்டு கைது செய்யப்பட்டார். அதே மாதிரி வந்து ஒவ்வொரு விஷயமும் எம்ஜிஆர் மும்முனை போட்டின்னா ஆட்சி பிடிச்சிருக்க முடியாது. அதே மாதிரி கலைஞர் வந்து 98 மூப்பனாருக்கிட்டே 20 சீட்டு கூட்டு 17 சீட்டு இது பண்ணார். பேரறிஞர் அண்ணா எம்ஜிஆருக்கு போர் பொலிட்டிக்ஸுக்கு சரண்டர் ஆனார். ஜெயலலிதா அம்மையார் மோடிக்கு பொறுப்பு கொண்டுட்டு அப்சிக்யூஸ் பிஹேவியர்ங்கிற வார்த்தைக்கு இலக்கணமாக நின்னார். இது எல்லாமே ஆதாரபூர்வமானது, தரவுகளோடு கூடியது. அதே இதே தலைவர்களோட சாதனைகளையும் நான் பல இடங்களில் சொல்லிட்டு தான் இருக்கிறேன். அந்த வகையில் நான் எது காலி ஸ்பேட் எஸ் எஸ் பேடுன்னு எனக்கு மனதுக்கு பட்டதை நியாயமானதை தரவுகளோட நான் சொல்லிட்டு இருக்கேன். அந்த அண்ணன் வைகோ அவர்கள் வந்து திமுகவில் மிகப்பெரிய த்ரெட்டாக உள்ளுக்குள்ளே வந்துட்டார். டே பை டே வந்து ஸ்டாலின் வர்சஸ் வைகோங்கிறத தாண்டி திமுக தலைவர் கருணாநிதி வர்சஸ் வைகோங்கிற உயரத்துக்கு அவர் வந்துட்டார். அந்த அந்த டைமில் அந்த ஆப்ரேஷன் நடந்தது. ஸோ அன்னைக்கு வந்து யார் இதுங்கிறதுல ஒரு போட்டிகள் இருந்தது. இன்னைக்கு மதிமுகவுக்குள்ள துறை வைகோவை எல்லாரும் ஏற்றுக்கிறாங்க. ஸோ அந்த வாரிசு அரசியலுங்கிற கொஸ்டினே இல்லை. மேலும் ஜனநாயகத்தில் வாரிசு அரசியலுங்கிறது வந்து ஒரு குற்றச்சாட்டு தானே தவிர, மக்கள் ஏற்றுக்கிட்டால் தான் ஜனநாயகத்தில் யாரும் தாக்குப்பிடிக்க முடியும். அது யாராக இருந்தாலும் ஸ்டாலினை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க, லட்சுமி சிவபாரதியை மக்கள் ஏற்றுக்கல, ஜானகியை மக்கள் ஏற்றுக்கிட்டாங்க. மக்கள் ஏற்றுக்கிறதுக்காக ஜானகியை மக்கள் ஏற்றுக்கூடாங்க அச்சத்தில் உடன்கட்டை ஏறலாம் என்றிருந்தேன்னு ஜெயலலிதா அம்மையாரே பேசினாங்க. அப்பவும் அதுக்கும் நான் சொல்லியிருக்கிறேன் ஒருக்கா. இப்போ எல்லா நேரத்திலும் அதை சொல்லி நம்ம விமர்சனம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன சொன்னங்கிறது என்னை தொடர்ந்து பார்க்க உங்களுக்கு தெரியும். ஸோ வாரிசு அரசியலுங்கிறது மக்கள் ஏற்றுக்கிட்டா தான். உடன்கட்டை ஏறலாம் என்று இருந்த ஜெயலலிதாவை ஏற்றுக்கிட்டாங்க, எம்ஜிஆரோட மனைவியான ஜானகி அம்மையாரை ஏற்றுக்கல, லட்சுமி சிவபாரதியை ஏற்றுக்கல. அதே மாதிரி யூபியில் உள்ளவங்க தேவிலாலை ஏற்றுக்கல, தேவிலால் சன்னை ஏற்றுக்கல, இவர் யூபியில் உள்ளவங்க சரண் சிங் சன்னை ஏற்றுக்கல, முலாயம் சிங் யாதவ் தான் ஏற்றுக்கிட்டாங்க, அகிலேஷ் யாதவை ஏற்றுக்கிட்டாங்க, அஜித் சிங்கை அந்த அளவுக்கு ஏற்றுக்கல. ஸோ வாரிசு அரசியலுங்கிறது வந்து மக்கள் ஏற்றுக்கிட்டா தான் அது வாரிசு அரசியல் வெற்றி பெறுமே தவிர மற்றபடி அது இல்லை. இந்த இடத்துல மதிமுகவில் வைகோவுடைய சன் துரை வைகோ அவரை வந்து அந்த கட்சி ஏற்றுக்கிட்டேன்னு சொல்கிறீங்க, மக்கள் ஏற்றுப்பாங்களா? வைகோ எப்படியெல்லாம் பேசினார், வைகோ எதனால் மதிமுகவை உருவாக்கினார் அப்படின்ற வரலாறு எல்லாம் நேற்றுலேருந்து அதிகப்படியாக பேசுகிறாங்க, எழுத ஆரம்பிக்கிறாங்க. வைகோவே அந்த நிலைக்கு வந்துட்டாருன்னு சொல்கிறத எப்படி பார்க்கறது? வைகோ தன்னை வந்து பிரைமரி போல்சாட்டு களமைச்ச போது உள்ள இஷ்யூ தான் இந்த வாரிசு அரசியல் இஷ்யூ. அதற்கு பிறகு அவர் மொத ரவுண்டிலே சபார்டினேட் போல்சாட்டு ஆயிட்டார். ஆனால் வந்து எம்பிக்கும் நின்றுக்கூடாது, எம்எல்ஏ ரெண்டும் சேர்ந்து நின்றுக்கக்கூடாது. இதாக ஒன்று நின்றுருந்தார்னா விளாத்திக்குளத்தில் மட்டும் நின்றுருந்தார்னா ஜெயித்திருப்பார். ஸ்ட்ராட்டஜிகள் பிளண்டர் தான் அது, தப்பு தான். நம்ம அதில் என்ன இருக்குது? அவர் மேலே உள்ள மடத்துப்பட்டி கோபால் நாயக்கர் குடும்பம், ஒரு சுதந்திரத்துக்காக போராடின குடும்பம், நெல்லை மாவட்ட காங்கிரஸை கட்டி காத்த குடும்பம், நெல்லை மாவட்டத்தில் காங்கிரஸ் தலைவர்களாகவும் மாவட்ட தலைவராகட்டும் ஜில்லா போர்டு தலைவராகட்டும் இருந்தவங்க, பெரிய அளவுக்கு சமூக சேவையில் உள்ளவங்க, அந்த மரியாதை மதிப்பு இன்னைக்கு அவங்க நமக்கு உண்டு. அந்த வகையில் நம்ம விமர்சனங்கள் வந்து அவர் செய்தவுடைய தவறையும் நம்ம வந்து எமோஷனலாக செய்த தவறையும் நம்ம சுட்டி காட்டுறதுக்கு தயங்குறது இல்லை. அவர் வந்து அன்னைக்கு 2 சீட்டில் நின்றுக்கக்கூடாது, 1 சீட்டில் ஸ்டேட்டு கான்சன்ட் பண்ணியிருந்தானா விளாத்திக்குளத்தில் ஜெயித்திருப்பார். அவரோட அரசியல் பாதையே நல்ல விதமாக போயிருக்கும். இதை விட அன்னைக்கு என்னென்னா 6% எடுத்ததும் திமுகவோட அந்த மேட்டர் ஓவர். அதற்கு பிறகும் அவர் அந்த திமுகவுக்குள்ளே உள்ள அந்த பிரிசனராக பாஸ்டாட்டு இதே தன்னோட பல முடிவுகளை கொண்டு போனது தான் மதிமுக வந்து பெற வேண்டிய வளர்ச்சியை பெற முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டதுக்கு அது ஒரு முக்கிய காரணம். கூட்டணி மாதிரி வைத்துக்கொண்டே இருந்திருக்கலாம். இல்லை, நம்ம நிலைமை திமுகவை கைப்பற்றி 30% ஓட்டை கைப்பற்றக்கூடிய ஒரு பொசிஷனில் இருந்து 6% போயிட்டோம். இந்த 6 எப்படி 8 ஆக்குறதுங்கிற அந்த ப்ராக்டிக்கல் பொசிஷனில் இருந்து அவர் அரசியல் பண்ண தவறிட்டாருங்கிறது தான் என்னோட ஒரு பார்வை. திமுக எதிர்ப்பையே அவர் வந்து தொடர்ந்து செஞ்சிருக்க கூடாது, ஒரு வகையில சாப்பிட்டா கூட்டணி மாதிரி வச்சிருந்தாங்க, பெர்சன்டேஜ் அதிகரிச்சிருக்கலாம்ன்றீங்க. மதிமுக வளர்ச்சியை நோக்கியே போயிருக்கணும், டாக்டர் ராமதாஸ் பண்ணார் இல்லையா அந்த பாதையை நோக்கி போயிருக்கணும். ஆனா இப்பொழுது வந்து அவரை வந்து இப்போ அவர் போன இடம்லாம் தோத்துருக்கலாம், இழிவாக அநாகரிகமாக அழுகல் மூளையோட விமர்சிச்சாங்க, லாஜிக்கே எல்லாம் விமர்சிச்சாங்க. இப்போ என்ன சொல்லுவாங்க, 2019 போல அவருக்கு அணி ஜெயித்தாச்சு.
2021 அவருக்கு அணி ஜெயித்தாச்சு. தளபதி ஸ்டாலினை முதலமைச்சர் ஆக்குவேன்னு அவர் சொன்னதுதான். அந்த இதுக்கு அவரோட கான்ட்ரிபியூஷன் இருக்குது. வெற்றி பெறா தான் இன்னைக்கு வைகோ களத்தில் நிற்கிறாரு. இன்னைக்கு அந்த கட்சி முழுமையா வந்து அவரை ஏற்றுக்கொடுக்கூடிய ஒரு சூழ்நிலையில துரை வைகோ வந்து அந்த கட்சியை அந்த அந்த கட்சிக்கு அவர் அடுத்த வாரிசாட்டு வராரு. அதனால எந்த அந்த கட்சி முழுமையாக ஏற்றுக்கிறது அந்த கட்சி இருக்கக்கூடிய கூட்டணிக்கு நிச்சயமாக அவங்க கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். திமுக கூட்டணியில் அவங்க உறுதியாக இருக்கிறாங்க. குறிப்பாக பல அனுபவம் தான் படிப்பதுங்கிற அடிப்படையில் எனக்குள்ள பேட்டி கூட வைகோ அவர்கள் வந்து எமோஷன் இல்லாமல் ரொம்ப நிதானமாக ப்ரூடண்டாக இன்றைக்கி என்னங்கிற இதை பிரசன்னராக பாஸ்டாக இல்லாமல் இன்றைக்கி என்னங்கிற இதில் கரெக்டாக பண்ணியிருக்கிறாரு. இது ஒரு சரியான பார்வையாக தான் நான் பார்க்குறேன். துரை வைகோ எப்படி சஸ்டெயின் பண்ண முடியும்? மதிமுகவின் தலைமை கழக செயலாளராக இருக்கார். அவரை வந்து பொதுச் செயலாளர் ஆக்குங்கன்னா அதெல்லாம் பொதுக்குழு கூடி தான் முடிவு பண்ணும், அதெல்லாம் காலம் தான் பதில் சொல்லும். அவர் உங்களை போல பேசுவாரா? உங்களை போல அரசியல் செய்ய முடியுமா? நீங்கள் வந்து உச்சத்தில் இருந்தவர், சஸ்டெயின் பண்ண முடியுமா துரை வைகோவால? நிச்சயமாக இந்த கட்சியோட அளவை வந்து வைப்ரண்டாக கொண்டு போக முடியும். இந்த கட்சியோட அளவு உயரத்துக்கு தக்கன தான் அவரால் இது பண்ண முடியும். நிச்சயமாக இந்த அளவு உயரத்தை வந்து அவரால் கீழான இடத்துக்கு வராது, மேலான இடத்துக்கு தான் போகும். கூட்டணி அரசியல் தான் மதிமுகவுக்கு ஒரே வழிங்கிறது வந்து ப்ரூவ் ஆயிடுச்சு. மிகப்பெரிய அளவுக்கு, அதாவது வைகோவை பொறுத்தளவில் ஜெயலலிதாவாலையும் கருணாநிதியாலையும் குறிவச்சு வீழ்த்தப்பட்டார். காரணம், அவர் நான் எம்ஜிஆர் தொண்டம்பார், மடக்குறிச்சியில் ஜெயலலிதாவுக்கும் இவருக்கும் ஓட்டு விகிதம் ஈக்குவலாக இருக்கும். உடனே ஜெயலலிதாவுக்கு வந்து ஒரு அச்சம் வந்துடும், இவர் எங்கே எம்ஜிஆர் ஆட்களை தட்டிட்டு போயிடுவாரோ. அதனால் ராமதாஸ் அவர் ஒரு சமூகத்தை பிரதிபலிக்கிறாரு, சமூக நீதி அரசியல் பண்ணுறாரு. அவர் அளவு உயரம் அந்த குட்டையில் 4-5 அடி உயரத்துக்கு மேலே தண்ணி ஏறாது, அது அப்படியே இருக்கட்டு, பிரச்சனை இல்லைன்னு ராமதாஸை மேலே தூக்கி வைப்பாப்பில்ல, வைகோ ரெண்டாவது வைப்பாங்க. சரி, அதை வைங்கன்னு சொன்னதுலையும் எனக்கு பங்கு உண்டு. 98 நான் ஜெயலலிதாவுக்கு நான் கொடுத்த இதில் தான் பண்ணாங்க. அப்போ வந்து நம்ம என்ன சொன்னோம்னா, ஜெயலலிதாட்ட மதிமுகவுக்கு வந்து 6% இருந்தாலும் அது கருணாநிதி வேண்டாம் ஜெயலலிதா வேண்டாம்னு இருக்கக்கூடிய ஓட்டு, பாமகவுக்கு 4% இருந்தாலும் அது ராமதாஸுக்கு ஓட்டு, அது 67 ஃபார்வர்ட் பிளாக் மாதிரி, 80 குமரியானந்தம் கட்சி மாதிரி, சுதந்திரா கட்சி மாதிரி, சோசியல் போல்ஸாக நிறைய ஓட்டை உங்களுக்கு கொண்டு வரும். அதனால் பாமகவுக்கு ஒரு சீட்டு அதிகம் கொடுங்க, 5 சீட்டு கொடுங்க, இவங்களுக்கு வந்து குறைச்சி கொடுத்தா போதுங்கிற மாதிரி நான் அன்னைக்கு நான் அந்த ரெப்ரசன்டேஷன் பண்ணணுங்கிறது உண்மை. அது வந்து இன்னொரு கோபம் இருந்து தடாவை வரவேற்றாரு. என்னுடைய எனக்கு ரொம்ப நெருக்கமான சிலர் வந்து தடாவில் கைது செய்யப்பட்ட போது அதை வைகோ வரவேற்றாரு. அவருக்கு பிரதரே தடாவில் இருக்கும்போது இவர் எப்படி தடாவை வரவேற்கலாங்கிற கோபங்களும் நமக்கு அன்னைக்கு இருந்தது, பாமகவிலையும் இருந்தோம். ஸோ ஜெயலலிதா அந்த கணத்தில் ஒரு சோசியல் போல்ஸாட்டு பாமகவை எடுத்துக்கிட்டாரு. வைகோ வந்து பாமக கீழே தான் வச்சாங்க. அவங்க வைக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இவர் எம்ஜிஆர் சொல்லி தனக்கு ஒரு போட்டியாக வந்துருவாங்கங்கிற ஒரு அச்சமும் அவர் பக்கத்தில் இருந்து. அதே மாதிரி பாமகவை பெரிய அளவில் ட்ரீட் பண்ணி திமுக தலைவர் கருணாநிதியும் அந்த மதிமுக வந்து தமிழ் இனம் மொழின்னு ஓட்டிங்கில் வந்துருவாரோன்னு மதிமுக வந்து கொஞ்சம் மட்டம் தட்டக்கூடிய ஸ்டைலும் அதில் இருந்தது. வைகோ அதுக்கு பின்னர் புடாவில் போடும்போது வைகோவுக்கு உலகத் தமிழர் மத்தியில் ஒரு பெரிய இமேஜ் வரும்போது அதை தானும் அதை என்கேஷ் பண்ணுன்னு புத்திசாலித்தனமாக கருணாநிதி சிறைச்சாலையிலே சென்று பார்த்த அரசியல் தாங்க. அது வைகோவுக்கு உலகத் தமிழர் மத்தியில் தமிழக மக்கள் மத்தியில் பெரிய சிம்பதி வருது. நம்ம என்ன விரோதத்தன்னை காட்டிட்டு இருந்தால் கரெக்டாக இருக்காது. நமக்கு நம்ம கட்சிக்குள்ளே வளர்ந்து வந்த நிலைமை மாதிரி அவர் 5% ஓட்டுகளோட கட்சினி ஆயிட்டார். இப்போ நம்ம அவரை போய் பார்க்கறது நமக்கு கெயினுங்கிற கருணாநிதியோட புத்திசாலித்தனமான. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு புறம் கையெழுத்து இயக்கம் ஒன்று திமுகவினரால் நடத்தினார். எஸ் நம்ம மறுக்க வரல. அன்னைக்கு அது ப்ரூடன்ட் பொலிட்டிக்ஸ் தான். அப்போ அரசியல் கட்டம் ஒவ்வொரு இடத்துலையும் அன்னைக்கு என்ன அரசியலோ அதுதான் அரசியல். அன்னைக்கு எப்படி வெற்றி பெறணுமா அதான் அரசியல். பிரசன்னரா பாஸ்டா இருந்ததுல பலன் இல்லைங்கிறதா என்னோட கருத்தாட்டே நான் திரும்ப இன்னைக்கு துரை வைகோ அப்படி அரசியல்ல அவர் வரட்டும், அவரு களமிறங்கட்டும், அவரு தான் அதுக்கு சரியான ஆப்ஷன் வைகோ அப்ப முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறீங்க? நிச்சயமா வைகோ அதை முடிவு பண்ணிட்டாரு. அதுதான் நல்ல முடிவு, சரியான முடிவு, பொருத்தமான முடிவு. சார், ஒரு 3 வருடம் 4 வருடம் 2014 பிறகு அவர் அவங்க அப்பாவோட கட்சிகளில் பயணம் பண்றதை நம்ம பார்த்துருக்கோம். நிறைய களப்பணி ஆட்டிருக்காரு, சமூக சேவை எல்லாம் நிறைய செய்யறாரு. அந்த கிராமங்களில் இப்ப ஊரகுள்ள கூட்டங்கள்லாம் வெளிப்படையாக சொல்லணும்னா அவருக்கு வைகோ அவர்களுக்கு வந்து 6% ஓட்டு அணையை கிடைக்கும்போது திமுகவில் உள்ள 1/3 மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் வந்தாங்க. ஆனால் வாக்கு வங்கின்னு சொன்னால் விருதுநகர் மாவட்டத்தில் பெரிய அளவில் இருந்து, தேனி மாவட்டத்தில் பெரிய அளவில் இருந்து, ஆனால் நிர்வாகிகள் இல்லாத சேலம் மாவட்டத்தில் ரொம்ப மோசமாட்டு போயிட்டு நிர்வாகிகளை வச்சு உள்ள ஓட்டு
வைகோ கூட பேச்சு திறமையில் வச்ச தொண்டர்கள் ப்ளஸ் வந்து சமூக தளத்தில் உள்ள ஒரு இது. நான் அதை வந்து தவறாக சொல்லலை. ஐயா பா ராமச்சந்திர நாயுடு தலைமை முன்னாடினா கூட நம்ம நல்ல தலைமணி கூட நம்ம சொன்னவங்க தான். நம்ம ஒரு நேஷனலிஸ்ட் மைண்டில் அதெல்லாம் நம்ம பார்க்குற ஆள் கிடையாது. பட் உண்மையை உடச்சி சொல்லணும்னா தெலுங்கு பேசக்கூடிய நாயுடு சமூக மக்களோட அந்த களம் வந்து மதிமுகவுக்கு ஒரு பின்பலமாக இருக்குது. அதை சஸ்டெயின் பண்ணால் தான் கூட்டணி அரசியலில் வந்து அந்த மதிப்பு மரியாதையும் கிடைக்கும். அந்த இதில் பெருமாளை நம்பி நிற்கிறேன்லாம் துறை வைக்க சொல்கிறது தப்பே இல்லை. பிராக்டிக்கல் பொலிட்டிக்ஸு, சரியான பொலிட்டிக்ஸு, நியாயமான பொலிட்டிக்ஸ்னு தான் நான் அதை பார்க்குறேன். இப்போ துரை வையாபுரி, அதாவது துரை வைகோ ஸ்டாலின், அவங்களுடைய நெருக்கம் எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். வைகோவை முக ஸ்டாலின் அவர்கள் சிறந்த முறையில் மதிக்கிறாரு. கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு நம்ம கிட்ட பொலிட்டிக்ஸ் பண்ணிட்டானேங்கிற ஒரு மனசுல ஒரு இது வடு இருந்தது. ஸ்டாலினுக்கு அப்படி எல்லாம் வரலாறு, ஸ்டாலினுக்கு எதிராக தான் வந்து வைகோ கட்சியை உடைச்சாரு அப்படின்றது. ஸ்டாலின் அதுல வெற்றி பெற்று வந்துட்டாருன்னு சொல்லும் போது அவரு அதை ஸ்டாலினை பெருசா நினைக்கல. இன்னைக்குள்ள அரசியல் என்னங்கிறத ஸ்டாலின் தெளிவா பாக்குறாரு. திமுக தலைவர் ஐயா கருணாநிதியோட தவறுகள்ல இருந்து பாடம் படிச்சு ஸ்டாலின் மேலெழுந்து போயிட்டு இருக்கிறாரு. நான் பலமுறை சொல்லியிருக்கேன், ஆதாரத்தோட தான் சொல்றேன். நிச்சயமாக வந்து எனக்கு ஸ்டாலினுக்கு ஜாலரை அடிக்க வேண்டிய அவசியம்லாம் எனக்கு கிடையாது. பட் உண்மை எதுவோ அதை நம்ம பேசுகிறோம். அந்த மாதிரி ஸ்டாலின் பார்க்கக்கூடிய பார்வையில் ரொம்ப புரூடண்டாக பாமகவுக்கு எதிர்ப்போட்டுகளை பற்றி ஸ்டாலின் ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கிறாரு. வைகோவுக்கும் மதிமுகவுக்கும் எதிர்ப்போட்டு இல்லைங்கிறத ரொம்ப தெளிவாக புரிகிறாரு. ஆதரவலைய வாக்குகள் இருக்குது, அதற்கு உரிய மரியாதை கொடுக்கணும். அந்த அளவுக்கு மரியாதை கொடுத்து ஒரு ஜோதி பாஸுக்கு அணி மாதிரி, ஒரு இஎம்எஸ்க்கு அணி மாதிரி, ஒரு பாஜக எதிர்ப்பு அதிமுக எதிர்ப்பு அணியாட்டு அதை கொண்டு போகிறாரு. அந்த கொண்டு போகிறதுல மதிமுகவுக்கு ஒரு நல்ல ரோல் இருக்குது. அந்த ரோலில் மதிமுகவோட யூட்டிலிட்டியை துறை வைக்கோவால் மேலும் அதிகரிக்க தான் முடியுங்கிறது ஸ்டாலினுக்கும் அவர்களுக்கும் நன்றாக தெரியும். மதிமுகவோட ஸ்ட்ரென்த்து எந்த அளவுக்கு இருக்குது சார் தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கி? அது டெஃபினட்டாக பேசி ஆகணும். ஏன்னா அதில் ஒரு வாரிசு அரசியல் வந்துருச்சுன்னு விமர்சனம் ஒரு பக்கம் பண்ணுறாங்க எல்லாருமே, ஆனால் இன்றைக்கி மதிமுகவோட ஸ்ட்ரென்த்து தமிழ்நாட்டில் எந்த அளவுக்கு இருக்குது? ஸ்ட்ரென்த் மேலே கொண்டு போகிறத வந்து எமோஷனல் பொலிட்டிக்ஸாக வந்து மதிமுக சில இடங்களில் வந்து அவங்க எடுத்த முடிவு வந்து அவங்களுக்கு பின்னடைவாயிடுச்சு. அவங்க 90 ஒவ்வொரு முடிவும் ஒரு முடிவுக்கு பிறகு அன்னைக்குள்ள முடிவு என்னங்கிறது தான் மேட்ரு. 98 அவங்க வாஜ்பாய்க்கு ஓவர் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதற்கு பிறகு 2014 ஈழப் பிரச்சனைக்காக நீங்கள் அதை பற்றி நீங்கள் எமர்ஜ் ஆவீங்க, அது உங்களுக்கு மெயின் பிரச்சனை, அந்த பிரச்சனையில் நீங்கள் உங்களுக்கு வாக்கு வங்கி உயரும்னா நீங்கள் அந்த பிரச்சனையில் காம்ப்ரமைஸ் இல்லாமலே போகலாம். ராஜ்பாய் எதிர்த்துருக்கூடாதுன்றீங்களோ? இல்லை இல்லை, அந்த பிரச்சனை உங்களை லிப் பண்ணி விடும்னா நீங்கள் அதை பண்ணலாம். எதிர்த்தது நான் தப்புன்னு சொல்ல மாட்டேன். உணர்வு புறமாக எதிர்த்தார், மத்திய பிரதேசம் போனார், எல்லாமே பண்ணார், அதில் அவர் தெளிவாக இருந்தார். அது உங்களுக்கு அரசியலாக எந்த அளவுக்கு உங்களுக்கு அனுகூலத்தை கொடுக்குங்கிறத நீங்கள் பார்த்துருக்கணும். அந்த வகையில் நீங்கள் வாஜ்பாய் கிட்ட பாஜகவோட ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு தான் நீங்கள் பண்ணீங்க. அப்போ ஜெயலலிதா கூட நின்று இருந்தால் கூட ரிசல்ட் வேறு மாதிரி போகும். நீங்கள் வாஜ்பாய் கூட நின்று திமுக அணிக்க வந்தீங்க. அதற்கு பிறகு ஒரு கட்டத்தில் ஜெயலலிதாவால் போட்டி போட முடியாத ஒரு சூழ்நிலையை சதி பண்ணி, ஜெயலலிதா சதி பண்ணி, அதை சசிகலாவையும் சேர்க்கணுமா சொல்லுங்க? இல்லை அது நீங்கள் வந்து ஜெயலலிதாவுக்கு கிரெடிட்டுக்கெல்லாம் சசிகலாவை சேர்த்தீங்கன்னா இதுக்கும் சேர்க்கணும். பட் நான் அதுக்குள்ளே வரல. சசிகலா சில ரோல் பிளே பண்ணாங்க, ஜெயலலிதாட்ட நம்பர் 2 தான் இருந்தாங்க. எனிமே அந்த போட்டி போட முடியாத ஒரு நெருக்கடியை கொடுத்து அப்பவே நான் ஜெயலலிதான்னா அந்த இடத்துல சசிகலாவும் வந்தாகணும் இல்லை, அதனால எனக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லைங்க. நான் வந்து என்னைக்கும் சசிகலாவுக்கு அளவு உயரத்தை குறைச்சி மதிப்பிடுறாங்க. மோடி வந்து சசிகலாவை அன்னோன் அவர்ஷன் இருக்குங்கிறதும் எடப்பாடி ஏற்றுக்கிட மாட்டாங்கன்னு. மோடி தான் ஏதோ இந்திய அரசியலில், மாநில அரசியலில், மாநில கட்சிகளுடைய தலையெழுத்தெல்லாம் தீர்மானிக்கிற ஒரு மாதிரியே நீங்கள் சொல்கிறீங்க சார். அப்படி இல்லை, அப்போ அதிகாரத்தில் இருந்துட்டா எல்லா கட்சிகளையும் செதிரொண்டு போகிறதுக்கும், எல்லா கட்சிகளையும் உடச்சி வேலை பார்க்கறதுக்கும் அவங்க செஞ்சுட்டு இருக்காங்கன்னு சொல்ல வரீங்களா எப்படி? இல்லை இல்லை, நீங்கள் அதிக எம்எல்ஏக்கள் இருந்து சசிகலா யாரால முதலமைச்சராகல, அதிக எம்பி எம்எல்ஏ இருந்து யாரால அவங்க ரிட்டையர் அவங்களுக்கு கிடைக்கல? அன்னொன்று வருஷம் மோடிக்கு சசிகலா மேலே இருக்குது, அது நடக்காதுங்கிற மாதிரி சொன்னாங்க. எனக்கும் டெல்லி தகவல்கள் அதை சொன்னாங்க. அதுதான் 2021 வந்து ஸ்டாலின் காங்கிரஸோட பிடியில் இல்லாமல் சீஃப் மினிஸ்டராக வந்துட்டு போட்டு காங்கிரஸ் தான் எதிரி, காங்கிரஸ் பிடியில் ஸ்டாலின் வந்துடக்கூடாதுன்னு மோடி நினைப்பாருங்கிற கருத்தை நான் சொன்னேன். ஐயா குருமூர்த்தி, சுப்பிரமணிய சாமி, எத்தனை பேர் முன்னால் 1000 பேர், பின்னால் 1000 பேர், முன்னால் 2000 பேர்லாம் சொன்னதையும் தாண்டி நம்ம கருத்து சரியா இருந்ததுங்கிறது உலகம். ஆனா எல்லாருடைய தலையெழுத்தையும் மோடி தான் தீர்மானிக்க முடியும், மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. மோடி cannot do one and two things. அப்படி என்னைக்கு நான் சொன்னது இல்லையே, நெஹ்ரோட புகழ்பெற்ற ஒரு பிரதமரா மோடி வரணும்னு உளமார மனசார நான் விரும்புறேங்கிறது வெளிப்படையாக. நேரு கொண்டு வந்த வளர்ச்சி திட்டங்கள் நிறைய சார், ரொம்ப எக்கச்சக்கமா இருக்குது. அந்த இடத்துக்கு வந்துட்டாரு அப்படின்னு மோடின்னு நீங்க சொல்றீங்க, அதை மக்களும் என்ன பார்த்துட்டு இருக்காங்க மோடி என்ற அளவிடையும் நாம மோடிக்கு வளர்ச்சி திட்டங்களை சொல்லுங்க. அன்னைக்குள்ள சூழ்நிலை முதல் கான்ஸ்டியூஷன் ஒன் பண்ற பிரைம் மினிஸ்டர் மோடி தான் பண்ணி கொடுத்தாருங்கிறது நான் மன்னிக்கவும், நெஹ்ரு தான் பண்ணி கொடுத்தாருங்கிறது நான் மறுக்கல. நான் சொல்றது எலக்ட்ரல் பொலிட்டிக்ஸ்ல மூணாவதோட
ப்ரொஜெக்டர் அண்ட் எலக்ட்ரல் லீடராக மோடி வந்துட்டார்னா மக்கள் செல்வாக்கில் நெகர்வை தாண்டிடுவாருங்கிறது உண்மைதானே. அது 2024 வருவார் தாண்டுவாருங்கிற எண்ணம். இப்போ என்ன சொல்ல வர்றேன்னா, எமோஷனலாக டக்குன்னு மோடிக்கு வந்து வைகோ மேலே உள்ள மிகப்பெரிய மரியாதை உண்டு. டக்குன்னு வந்து அந்த இடத்துல போய் அவர் எதிர்த்து அதை இது பண்ணி அந்த அலையன்ஸை இது பண்ணக்கூடிய அளவுக்கு உருவாக்கிட்டாப்பில். அதே மாதிரி வாஜ்பாய் பீரியடில் இவர் கேபினட் மினிஸ்டராக இருக்கலாம். செஞ்சி ராமச்சந்திரனையும் இவர் கண்ணப்பனையும் அமைச்சராக்கிட்டு அவர் அமைச்சராகாமல் நின்றுட்டார். ஏன்னா அதில் சென்சிட்டிவ், இவர் போய் அமைச்சராகிட்டு செஞ்சி ராமச்சந்திரன் கண்ணப்பனையும் கூட வந்து அவங்களை கைவிட்டுட்டாங்களே 4 பேர் சொன்னார்னா உணர்ச்சி வசப்பட்டுறது. அது அரசியலுக்கு எப்படி கட்டுப்படி ஆகும்? அப்போ நீங்கள் அந்த இடத்துல கேபினட் மினிஸ்டராக வந்திருப்பீங்கன்னா உங்கள் திறமைக்கு உங்கள் இதுக்கு உங்கள் புகழ் எங்கேயோ போயிருக்கும், உங்கள் ஸ்டேச்சர் எங்கேயோ உயர்ந்திருக்கும். பல முடிவுகள் வந்து வைகோ வந்து எமோஷனலாக எடுத்ததுனால அடைய வேண்டிய உயரத்தை அவர் அடையலை. ஆனால் இன்றைக்கி அவர் எடுத்திருக்கிறது முழுக்க முழுக்க சரியான முடிவு, நல்ல முடிவு. அது என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். துறை வைகோ வந்து வெற்றி பெறதுக்கு என்னோடய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். நிச்சயமாக மதிமுக இந்த தொடர் வெற்றியில் தொடரும். அந்த மதிமுகவோட யூட்டிலிட்டியை திமுக மதிக்கும். மதிமுகவும் யதார்த்த சூழ்நிலையை உணர்ந்துக்கிட்டு திமுக கிட்ட பயணிக்கிறது. இது ரெண்டுவருக்குமே நன்மை பயக்கக்கூடிய ஒரு முடிவாக இருக்கும், முடிவாக இருக்கும். கூட்டணியில் தொடர்வது, அது தொடருவாங்க, அதைத்தான் உறுதிப்படுத்துகிறாங்க. நிச்சயமாக துறை வையாபுரி அரசியலில் வெற்றி பெறுவார். அதற்கான வாழ்த்துக்களையும் தெரிவித்து முடியும். மதிமுகவில் வைகோவின் மகன் துரை வையாபுரிக்கு வந்து பதவி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த கட்சியினுடைய தலைமை கழக செயலாளராக அவர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். இது வாரிசு அரசியலாக பார்க்க முடியுமான்னு என்று நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். வைகோ அரசியலினுடைய வரலாறையும் சொல்லியிருக்கீங்க. அதே போல் வாரிசு அரசியலை திரு வைகோ அவர்களே ஆதரித்திருக்கார், அதற்கான ஸ்டேட்மெண்ட்டையும் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இன்றைக்கு துரை வைகோவினுடைய அரசியல் வெற்றி பெறணும்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்க, சரியான முடிவுன்னு சொல்லியிருக்கீங்க. மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி சார். நன்றி. நேர்களை மீண்டும் ஒரு கொடிபறக்கு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.